படம் ரொம்ப நல்லா இருக்கு. மிர்ச்சி சிவாக்கு வந்து ஒரு நல்ல படமா அமைஞ்சிருக்குது இந்த வருஷத்துல. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. சந்தோஷமா சிரிச்சிச்சு, வயிறே ரொம்ப போயிடுச்சு. படம் ரொம்ப சூப்பரா இருக்குன்னா, படத்தோட டைட்டில பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், சிங்கிள் சங்கரும் ஸ்மார்ட் போன் சிம்பரனும் சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரிதான் இருக்கு. படம் நல்லா இருக்குங்க. சிவாக்கு இதான் கம்பேக், என்கேஜிங்கா இருக்கு. சிவாவோட யூஸ்வல் ஒன் லைனர், காமெடி, அது எல்லாமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சூப்பரா இருக்கு. கண்டிப்பா கம்பல்சரி எல்லாரும் ஃபேமிலியோட போயிட்டு பார்க்கலாம். சிங்கிள் சங்கரும் ஸ்மார்ட் சிம்ரனும் படத்தோட டைட்டில். ஆனா கதை வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. ஒரு செல்போன் வச்சு அவர் எப்படி லைஃப் மாறுது, திருப்பி அதே செல்போன்ல எப்படி லைஃப் கீழே இறங்குது, அதான் சொல்லிருக்காங்க. உண்மைதானங்க, நம்ம மொபைல்ல தான் அதிகமா யூஸ் பண்றதுனால அந்த மாதிரிதான் இன்னைக்கு இருக்கு. இப்போ படத்துல போன் கன்வர்சேஷன் அதிகமா தான் இருக்கு. பட் நம்மளும் அப்படிதானே இருக்கும். இப்போ ஒரு போன் வந்து என்ன வேணாலும் பண்ண முடியும். நம்ம கிட்ட இருக்க எல்லா டீட்டெயிலும் போன் கிட்ட இருக்கு. அதனால என்ன வேணாலும் பண்ணலாம். நம்ம கொடுக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். டீட்டெயிலா சொல்லிருக்காங்க. படம் நல்லாவே இருக்கு, சூப்பரா இருக்கு. காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஃபேமிலியோட போயிட்டு பார்க்கலாம். குறைபாடுகள் இருக்கதா செய்யுது படம் வந்து. ஆனா அது எதுவுமே பாதிக்காம கண்டிப்பா ஒன் டைம் வாட்சா இருக்கும். சிவா பட சிவாவோட ஒன் லைனர், அவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குல்ல, கண்டிப்பா அது ஒரு ட்ரீட். அவருக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்களே, அவங்கள வந்து திருப்தி படம் பண்ணுவோம். எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பார்க்கணும். எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். ஃபேமிலி மஸ்ட் பார்க்கணும். டிஃபரெண்டா இருக்கு எல்லாமே.